ஆர்கே நகர் இடைத்தேர்தல் நாளை நடைபெறுவதை ஒட்டி பலத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. ஆர்கே நகர் தொகுதிக்கு கடந்த மாதம் 24ஆம் தேதி மீண்டும் இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது. தேர்தலில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் நவம்பர் 27ஆம் தேதி தொடங்கியது. வேட்புமனு தாக்கல் டிசம்பர் 4 முடிவடைந்தது. இந்த தேர்தலில் 59 வேட்பாளர்கள் களமிறங்கியுள்ளனர். தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் முழுவீச்சில் தயாராக உள்ளன. தேர்தல் பாதுகாப்பு பணிக்கு மட்டும் 3000 அதிகமான போலீசார் பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். தேர்தல் பிரச்சாரம் நேற்று மாலை 5 ஓய்ந்த நிலையில் தொகுதிக்கு தொடர்பில்லாத நபர்கள் அனைவரும் வெளியேற வேண்டும் என தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் நேற்று மாலை முதல் நாளை வரை ஆர்கே நகர் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் டாஸ்மாக் கடைகளை மூட சென்னை மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் ஒதுக்கப்பட்ட எந்திரங்கள் லாரிகள் மூலம் எடுத்துச் செல்லப்பட்டு அங்கு தேர்தல் பணியில் ஈடுபட உள்ள பணியாளர்களிடம் இன்று ஒப்படைக்கப்படும். இன்று இரவே வாக்குப்பதிவு எந்திரங்கள் வாக்குச்சாவடி மையத்தில் பொருத்தப்பட்டு சோதனை பார்க்கப்பட்டு தயார்படுத்தப்படும். இதைத் தொடர்ந்து வாக்குப்பதிவு காலை 8 தொடங்கி மாலை 5 நிறைவடைகிறது. தேர்தலில் பதிவான வாக்குகள் வரும் 24ஆம் தேதியன்று ராணிமேரி கல்லூரியில் வைத்து எண்ணப்பட உள்ளன.